இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். இல்லை, அது அவசியமற்ற தானே. அவருக்கு வைக்கிற கோரிக்கை நியாயம் தானே. என் மேலே ஒரு கோபம் இருந்ததுன்னா என்னுடைய பதாகையை கூட நீங்கள் கிழிச்சிக்கிறீங்க, நான் என் ரசிகர்களை நீங்கள் தாக்காதீங்கிறது அவர் அவர் ரசிகர் மேலே வச்சுருந்த பெரும்பற்றை காட்டுது. அது ஒரு நியாயமான கோரிக்கை. இது எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் இது நிகழ்ந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு, முறைப்படி அனுமதி பெற்று உள்ளே வந்த பிள்ளைகளை அனுமதிச்சிருக்கலாம், அதில் இவங்களுக்கு ஒரு இழப்பும் இல்லை. இவங்களுக்கு ஒரு இழப்பும் இல்லை. இவங்களை அரசு பெருங்கூட்டம் கூடுவதை பார்த்து அதுக்கு பெரிய கூட்டம் கூடனாலே பயம் வரும். அதனாலே இருக்கலாம். நான் அப்படி பார்க்க மாட்டேன். அதுக்காகவாது சொல்லட்டுமே நினைப்பேன். அதுக்காகவாது பேசுறாங்கல்ல அப்படின்னு. இல்லை, நான் விளம்பரத்துக்காக நான் வந்து நீங்கள் இப்படி பேசக்கூடாது, சொல்லுவீங்கன்னு சொல்லக்கூடாது, ஆதாரம் வச்சிருக்கீங்கள. விளம்பரத்துக்காக பேசுகிறாருன்னு அந்த பேசுகிற கருத்தில் சரியிருந்தால் சரின்னு சொல்லுவேன், தவறுனா தவறுன்னு. இல்லை, அது என்னென்னா, அது என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கருத்து சொல்லணும். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கருத்து சொல்லணும். தஞ்சாவூரில் கஜா புயலில் வந்து நீங்கள் பெரும் பாதிப்புக்கு ஏற்பட்டோன்னு ஏன் பார்க்கலாம், நான் கட்சி தொடங்கலை இல்லை தொடங்கினோன்னு வரேன்னு சொல்கிறது. அப்போ கட்சி தொடங்கலை எதுக்கு தூத்துக்குடியை போய் பார்த்து கருத்து சொன்னீங்க? அந்த மாதிரி கேள்வி தான் எழுப்புவோமே ஒழிய, இது பேசுறதுக்கு நீங்கள் யாருன்னு நம்ம கேட்குறது இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பிரேமலதா குறிப்பிட்டிருக்காங்க, இந்த சுபஸ்ரீயோட பேனர் விழுந்தது வந்து விதிவசத்தால் ஏற்பட்டது, இதை எதிர்க்கட்சிகள் பெரிதுபடுத்துகின்றன அப்படின்ற ஒரு கருத்தை வந்து உங்களுக்கு கோரிக்கை விட்டுருக்காங்க. எதிர்க்கட்சிகள் இதை பெரிதுபடுத்த வேண்டாம், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி இது ஒரு விதின்னு சொல்ல முடியும்? இது வந்து, அதாவது, பதாகை வைக்கிறத நம்ம வந்து அது குற்றமாக சொல்லலை. இது முறைப்படுத்தப்படணுங்கிறது தான். ஏற்கனவே எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் கோவையை சேர்ந்த ஒரு தம்பி பலியாயிட்டார். அது அதுக்கு பிறகு இப்போ தங்கச்சி சுபஸ்ரீ அவர்கள். இது என்னென்னா, ஒரு மக்களுக்கு இடையூறு தர வழியில் ஒரு பாதுகாப்பற்ற இடங்கள்லாம் வைக்கிறது தான் இதில் பிரச்சனை. மாநகராட்சி அல்லது அதிகாரிகள் எங்கே அங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பாக ஒரு பதாகையை வச்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை. வழிநடுக வச்சு அதில் வந்து அந்த சாரம் விழுந்து விழுந்து பதாகை மேலே போர்த்துனதுனால தான் வாகன ஓட்டிக்கு தெரியல. இப்போ வாகன ஓட்டி வர்றவர் வந்து இந்த பதாகை மேலே விழுந்து முழுக்க மறைக்கலைன்னா அவர் அது மேலே ஏற்றிருக்க மாட்டார். வெறும் பதாகை தானே நினச்சி ஏற்றிட்டார். அவர் மேலே குற்றமில்லை, நீங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. பதாகையை அச்சிட்டவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. ஆனால் அந்த பதாகையை வச்சவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிற நடவடிக்கை இல்லை. இது விதின்னு சொல்ல முடியாது. இது அரசினுடைய சூழ்ச்சி, சதி, தன் அதிகாரத்தை வச்சு தன் கட்சிக்காரரை காப்பாற்றுக்கிறதுக்கான முயற்சி. அந்த கூட்டணியில் அவங்க இருக்கிறதுனால இதை பேச வேண்டிய தேவை இது வருது. அப்போ ஒரு உயிர் போகிற பிரச்சனையை வந்து பேசாமல் மற்ற கட்சிகள் எதை பேசும்? இது உயிர் பிரச்சனை. அப்போ இப்போ இரண்டு உயிர் பலியாயிருக்குது. இது மாதிரி நீ இன்னொரு உயிரை பலி கொடுக்கணுமா என்ன? அப்போ அது வந்து பொறுப்பற்ற பதிலாக தான் நான் பார்க்குறேன். அப்படி சொல்லக்கூடாது. அவங்க இதுக்கெல்லாம் காரணம் இது மாதிரிலாம் நடந்துருங்கிறது தான். எப்படியாவது மருத்துவர் ஆயிடணுங்கிற முனைப்பு அதுதான். அதுக்கு இது மாதிரி நிறைய நடக்கும், நாடங்களும் நிறைய நடக்கும். ஏன்னா இங்கே எது ஒன்றுமே முறையாக நடக்காத போது எல்லாமே பணம், எல்லாமே வியாபாரம், எல்லாமே லாபம், அதை நோக்கி கட்டமைக்கப்படும் போது இது மாதிரி செயல்கள் தொடர்ச்சியாக நடக்கும். அது அதாவது அது அது அவங்களுக்கு ஒரு இது வந்து காலம் கடத்துவது, இது வந்து தெரியுது, உடனடியாக எடுத்து நடவடிக்கை எடுத்து நிறுத்தணும்ல. அப்போ அது ஒரு தகுதியான இன்னொரு மாணவனுக்கு அந்த இடம் போகும்ல. இப்போ எதுவுமே இல்லாமல் இந்த வழக்கு என்றைக்கு முடிகிறது? அது அதாவது இப்போ எனக்கு தெரியலை அப்படின்னா நான் ஒரு பொதுவான ஆள்னு வைக்கலாம். ஒரு துறை சார்ந்த பொறுப்புள்ள அந்த அமைச்சருக்கே அது தெரியலைன்னு சொல்கிறது வந்து ஒரு பொறுப்பற்ற பதிலாக தான் நான் பார்க்குறேன். அப்படி சொல்லக்கூடாது. அது தெரிய வேணும். சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சியை போட்டிடுறோம். நாளைக்கு வேட்பாளர் அறிவிப்போம், 27ஆம் தேதி கட்டுத்தொகை போடுவோம், தேர்தலில் வேலை செய்வோம், நாங்கள் போட்டிடுறோம்.